ஹாய், அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கு உங்கள் தோழி பூங்குடி. வாங்க, கொண்டக்கடலை வச்சு நம்ம எப்படி டிஷ் செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு முன்னத்த நாள் வந்து இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு டம்ளர் வந்து கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம மார்னிங் வந்து அரைச்சிக்கலாம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா, முன்னத்த நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் வந்து கொண்டக்கடலையும் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து அரிசி, ஒரு டம்ளர் கொண்டக்கடலை, ஒரு டம்ளர் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் அரிசி வந்து ரேஷன் அரிசி, இட்லி அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம தேங்காயும் அரிசியும் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். நம்ம கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மையை அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி இப்போ வந்து தனியாக வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், அதையும் வந்து பார்த்திங்கன்னா அதே மிக்சியில் வந்து அதே ஜாரில் வந்து நம்ம போட்டு நல்லா மையை அரைச்சிக்கோங்க. நல்லா மையை அரைச்சி இப்போ ரெண்டையும் வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நைட் வரைக்கும் ஊறட்டும். இப்போ வந்து நைட் வந்து நான் நைட்டு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்து கலக்கி விட்டதுக்கப்புறம், நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு இப்போ வந்து இப்போ தோசை அடுப்பில் வச்சு நல்லா இது மாதிரி நல்லா தோசை மாதிரி சுட்டுக்கோங்க. பார்க்க சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து எப்போவுமே வந்து நம்ம சுண்டல் எப்போ போல் வறுத்து கொடுத்தா சாப்பிட விரும்ப மாட்டாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. இது என்ன டிஷ்ஷுனே தெரியாமல் அவங்க எப்போ போல் சாப்பிட்டுக்குவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி முறுமுறுன்னு தோசை வந்துருச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொரு தோசை வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். இன்னொரு வெரைட்டி வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு உன்னால் வந்து அந்த முட்டையை வந்து நல்லா அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. அடித்ததுக்கப்புறம் தனியாக வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மட்டும் நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு வந்து மாவில் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து இதில் கொஞ்சமாக மட்டும் ஒரு சிட்டியை மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைனா உப்பு வந்து ஜாஸ்தியாக போயிடும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கரண்டிக்கு மாவு எடுத்திருக்கேன். அந்த புளிச்ச மாவு இருக்கு இல்லையா, கொண்டக்கடலை நம்ம மாட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு எடுத்து நல்லா கரண்டியை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துனதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு இப்போயே அதே தோசைக்கல்லை வந்து நல்ல மாவு பதத்துக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ தோசை மாதிரி ஊற்றி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து தோசை வேகட்டும். தோசை கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெப்பர் போடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னா தேவைப்படாது. நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெப்பரும் கொஞ்சமாக சீரகத்தூள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சிருந்தாலும் சளி சரியாயிடும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சீரகத்தூளும் கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் போட்டு இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போ போல் சுடாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு கொண்டக்கடலை ரெசிபி வச்சு ரெண்டு வெரைட்டி செஞ்சுருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஒரு கரண்டி மாவு எடுத்து கொஞ்சமாக வந்து கரும்பு சக்கரை, நம்ம உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ கரும்பு சக்கரை சேர்த்து செய்யலாம். நீங்கள் அது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அது மாதிரியும் ட்ரை பண்ணினேன், அது மாதிரியும் செஞ்சு கொடுக்கல. நான் ஆனால் வீடியோவில் வந்து போடலை. உங்களுக்கு இந்த ரெண்டு தோசைக்கு தேவையான சட்னி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இது மாதிரி எந்த சட்னியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.